ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நிற்கிறோம். ஸோ இதுக்காக அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசும் சொன்னால் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து லடாக் போகிறதுக்காண்டி இப்போ கோயம்புத்தூர் வந்து நிற்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம் அப்படியே லடாக்கே த்ரூவாக போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறதுக்காண்டி வந்துருக்குறோம். ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650 நிற்கிது. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650 வந்து யார பைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஃப்ரெண்ட் ரால் பைக் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லாங் டிரைவ்க்கு தான் அந்த பைக் யூஸ் பண்ணுறது. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பைக் நட்டு தந்துட்டாரு. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஸோ இதுக்காக அந்த பைக் நான் எடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லடாக் போகிறதுக்காண்டு தான் அந்த பைக் அவர் தந்து. அது உண்மையில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 5-2 சின்ன வேலையும் பார்த்துருக்காரு. இன்னும் லடாக்குன்றது நான் வெளிக்கிறதில்ல. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு லடாக் போகணும், இல்லாட்டி வேறு பைக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டரில் ஒரு 800 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். உண்மையிலே ஒரு குறைஞ்ச தூரம், பெருசான்ட்டு நான் வந்து லாங் ட்ரிப் போனதில்லை, நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அதை பற்றி ஒரு யூஸர் ரிவ்யூ மாதிரி தரலான்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த பைக்கை பற்றிய விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சினிமேட்டிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்து வருவோம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 648 cc BS6 இன்ஜின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காதுல. அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் ஹெட்லைட்டை பாருங்கள், ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஹெட்லைட். உண்மையிலேயே இந்த விசிபிலிட்டது வேறு லெவல்னு சொல்லலாம். இப்போ அந்த ஒன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து அந்த பைக்கோட ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 130-70-18. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கோட டயரில் வித் வந்து பார்த்தீங்கன்னா 130. அப்படியே ஃப்ரண்ட் டயரை பார்த்தீங்கன்னா 100-90-18. அதாவது இந்த டயரோட அகலம் பார்த்திங்கன்னா 100, இதோட இந்த ஒரு விட்டம்ன்றது 18. அதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படி இப்போ பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த மாட்டுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் உண்மையிலேயே சேஃப்டியான பிரேக்கிங் சிஸ்டம் உண்டு இதில் இருக்குது. ஸோ முன்னுக்கு பைப்ரே கலிபர். ஸோ அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பைப்ரே தான், அதுவும் டுவல் சேனல் ஏபிஎஸ். ஏபிஎஸோட இதை பாருங்கள். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650 வந்து நான் பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நாட். இப்போ அதை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா 1 பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே பாருங்களா, இதோட ஸ்பீடு வந்து 200 வரைக்கும் கொடுத்துருக்குது. ஆனால் டாப் ஸ்பீடு வந்து 160-170 சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 170 ஓடும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோட சுவிட்சை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இன்ஜின் ஸ்கில் சுவிட்சும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சுவிட்ச், அடுத்து அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இதில் வந்து பாஸ் சுவிட்ச், அடுத்தது இண்டிகேட்டர் சுவிட்ச், கோன் டபுள் கோன். உண்மையில் இந்த பைக்கிற லுக்கை வந்து பெருசாக காட்டுறன்றது இந்த இன்ஜின் தான். இன்ஜின் தான் உண்மையில் இந்த பைக்கில் ஒரு லுக்குண்டா. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மெட்டல் தான். பிளாஸ்டிக் பார்ட்ஸ்னு சொல்லும்போது எந்த ஒரு பார்ட்ஸும் இந்த ஒரு பார்ட்ஸ்னால் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் சொல்லலாம், மிச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல். இந்த பைக்கோட ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின்.
இந்த இன்ஜின் வந்து டுவல் சிலிண்டர், அதனாலே பார்த்திங்கன்னா அந்த பைக்கின் மேலே ஹைவேல ஓடும்போது அந்தளவுக்கு அந்த வைப்ரேஷன் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த பைக்கோட ஹைலைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சிலிண்டர், டுவல் சிலிண்டர் இருக்கிறதுல இந்த பைக்கோட வைப்ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவாகவே இருக்கும் வேற வைக்கப்படும் போது. இந்த பைக்கோட ரைடிங் ஃபார்மாட்டை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல ஓடிட்டுருக்குறேன், அந்த ஹைவேல 100-120 போகும்போதும் அந்த ஒரு வைப்ரேஷனும் அந்த ஒரு தூக்கி வீசுகிற தன்மையும்ன்றது துப்புரவா இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 220 கிலோகிராம் ஓவரால் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வெயிட்டால் அந்த ஒரு வைப்ரேஷன்ன்றது துப்புரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இன்லைன் 2 இன்ஜினாக இருக்கட்டும், அந்த இன்ஜினால் வந்து அந்த பேலன்ஸ்ன்றது நல்லாவே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து அந்த பைக்கோட மிரர்ஸ் பார்த்திங்கன்னா சைட்டில் ஓடும்போது அந்தளவுக்கு நல்ல விசிபிலிட்டின்றது சைட்டில் பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல நீட்டாகவே இருக்குது. அகலத்தை பாருங்கள், அப்படியே மிரர்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கணும் உண்மையிலே. அதை விட்டு சில மிரர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பாருக்கு உள்ளே கணிக்கிற மிரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சைட்டில் வாகனம் வருதா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மிரர்ஸை பொறுத்த மட்டுக்கு அப்படியே நீட்டாகவே இருக்குது. ஸோ அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா எல்லோ வீல்ஸுக்கு பதிலாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வீல்ஸுமே வந்து கம்பி மாடலில் இருக்கிறால அந்த வைப்ரேஷன்ன்றது வைப்ரேஷன் வந்து குறைவாக இருக்கிறது, இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ட்ராஃபிக்கில் இந்த பைக் ஓடும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஹீட்டுன்றது வழியாக ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்பீட் ஒரு 5-10 ஓடும்போது அந்த இன்ஜின் ஹீட்டுன்றது வழியாக அந்த காலுக்கு அடிக்குது. ஸோ அந்த ஜீன்ஸ் இல்லாமல் வேறோட போட போயிடாதீங்க, உண்மையிலே காலுன்றது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பைக்கில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த பைக்கில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் கார்ட் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கீங்க பாருங்களேன். அந்த கிராஸ் கார்ட் தான் உண்மையிலேயே ஒரு வேறு லெவலில் இருக்குது. சைட்டில் பாருங்களேன், இப்போ நல்ல ஒரு பாதுகாப்பை வந்து இந்த கிராஸ் கார்ட் கொடுக்கும்னு நம்புகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா சைட்டில் கிராஸ் கார்ட் தான் ஃபுல்லாக தெரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து மாற்றின மாதிரி தான் இருக்குது. சீட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த சீட் நேராக தான் வரும், அப்படி அந்த ஒரு கட்டிங்ஸ்லாம் இருக்காது, நேராகவே பிளைனாக தான் இருக்கும். நான் வேண்டாம் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி பிளைனாக தான் வருது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் சீட் கவர் போட்டபடி. அடுத்து பார்த்திங்கன்னா அவட் அந்த சேடில் ஸ்டே அண்ட் ட்ரோப் ட்ரெக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டொப் பாக்ஸும் வந்து போட்டிக்கலாம், அதுக்கான ஒரு மவுண்ட் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. நார்மலாகவே இதில் மவுண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து இந்த ஒரு டொப் பாக்ஸ்க்குரிய அந்த பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க, இந்த பேஸ் பிளேட் தான் பார்த்திங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வாங்கியிருந்தது, மில்லியனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ரெண்டு சைட்டும் லாக் பண்ணிவிட்டால் அந்த மாதிரிக்கு அந்த போட்டோ ப்ரூஃப்ன்றது நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த டேங்கர் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட்லேயே வந்து டீஃபால்ட்டாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஹோய் ஹோய் என்னது ஹோய் வா. ஸோ அந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிக்கிறேன். ஆனால் அந்த வைப்ரேஷன்றது அந்த 140 ஸ்பீட்லேயும் எனக்கு அந்தளவு தெரியவே இல்லை. அதான் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா அந்த பைக்கில் இருந்தது. கியர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 6 கியர் தான், உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு கியர். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு மெட்டல் மாதிரி கம்பி ஒன்று இருக்குது. இந்த கம்பி வந்து எதுக்காக அப்படின்னு யோசிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு பைக் ஓடும்போது தப்பித்தவரை இந்த கால் வந்து லைட்டாக இன்ஜினில் போட்டாலும் சரி புகஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர் மாதிரியும் இருக்குது. கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு சைட்டும் பார்த்திங்கன்னா அந்த கவர் இருக்குது பாருங்கள், இந்த கவர் இல்லாட்டி சரி. இந்த பைக்கில் அந்த சைலன்ஸரோட நீட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் அதோடய மைலேஜுக்கு வருவோம். ஸோ மைலேஜை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து 30, சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிடைக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 வரைக்கும் ஒரு கல்குலேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே ஒரு 650 cc ஒரு 25ன்றது நல்ல ஒரு மைலேஜ் தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர்ன்றது ஒரு 3 கிலோமீட்டர் ஓடணுன்றது குறைவு தான். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாக லாங் ட்ரிப்னு போனதில்லை. லாங் ட்ரிப்னு சொல்லும்போது ஒரு 50-100 கிலோமீட்டர் லாங் ட்ரிப் எழுந்துக்கிறேன். இந்த ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த பைக்கை வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணிக்கிறேன் தமிழில். ஸோ கட்டாயம் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாக்கள் வெரி சாரி. பெட்ரோலில் டீசலில் எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவாக